ஜெர்மனியில் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த நிறுவனம். ஜெர்மனியை சேர்ந்த பிரபல சிப் தயாரிப்பு நிறுவனமான இன்ஃபைனான் 1400 ஊழியர்களை பணி நீக்கம் செய்யப்பதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இன்ஃபைனான் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான ஜோசன் ஹேண்ட்பேக் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். நிறுவனத்தின் 3வது காலாண்டு வருமானம் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்த நிலையில் இந்த பணி நீக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது தெரியவந்துள்ளது. நடப்பாண்டில் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களும் தங்களது ஊழியர்களை பணி நீக்கம் செய்த வண்ணம் உள்ளன. ஜூலை 31 வரை சுமார் 100,000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நடப்பாண்டில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சுமார் 1000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. அதேபோல மிகப்பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனமான யூகேஜி நிறுவனம் 2200 ஊழியர்களை பணியில் இருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளது. டைசன் என்ற நிறுவனம் 1000 பேரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டது. சில தினங்களுக்கு முன்பு கூடிய இன்டெல் நிறுவனம் 1500 பேரை வேலையில் இருந்து நீக்குவதாக அறிவித்தது. இன்டெல் நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததை அடுத்து மொத்த ஊழியர்களில் 15% வேலையில் இருந்து நீக்கும் முடிவினை எடுத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இன்டெல் இந்த அறிவிப்பை வெளியிட்ட சில தினங்களிலேயே இன்ஃபைனான் நிறுவனம் சிக்கன நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அறிவித்துள்ளது. இன்ஃபைனான் நிறுவனத்தில் சர்வதேச அளவில் 58,600 பேர் வேலை செய்கின்றனர். ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரைவிலான காலாண்டில் இந்த நிறுவனத்தின் வருமானம் 3.72 பில்லியன் யூரோக்கள் ஆகும். இது எதிர்பார்த்ததை விட 3.8 பில்லியன் யூரோக்கள் குறைந்துள்ளது. அதாவது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் வருமானம் 9% குறைந்துள்ளதாம். மேலும் நிறுவனத்தின் நிகர லாபமும் 447 மில்லியன் யூரோவை எட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 403 மில்லியன் யூரோக்கள் மட்டுமே லாபமாக ஈட்டப்பட்டுள்ளது. பொருளாதார மந்தநிலை மற்றும் தொழில்துறை தேக்கம் ஆகியவை காரணமாக வருமானம் குறைவதாக தெரிவிக்கும் ஹேண்ட்பேக் சிக்கன நடவடிக்கையாக உலக அளவில் தங்களுடைய பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க திட்டமிட்டிருப்பதாக கூறினார். இதன்படி 1400 பேரை வேலையிலிருந்து நீக்கப்போவதாக தெரிவித்துள்ளார். மேலும் 1400 ஊழியர்களை குறைந்த தொழிலாளர் செலவு கொண்ட நாடுகளுக்கு இடமாற்றம் செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளார்.